அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தாமரை, தாமரையை கனவில் காண்பதனுடைய விளக்கத்தை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். தாமரை பூ பொதுவாக எங்கு வளரும்? ரொம்ப அமைதியான இடங்கள்ல, மனிதர்களால் கைவிடப்பட்ட இடங்கள்ல, அதிகம் நடமாட்டம் இல்லாத இடங்கள், டிராஃபிக் அதிகமாக இல்லாத இடங்கள், காடுகளுக்குள்ளாக. இப்படியாக தாமரை வளரக்கூடிய இடம் என்பது ஒரு ஐசோலேஷனான இடம், ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துல தான் தாமரை என்பது வளரும். அப்பொழுது தாமரை ஒருவர் ஒரு பெண் கனவில் காண்கிறார் என்றார். அவர் திருமணம் ஆகாதவராக இருக்கிறார், அவருக்கு ஏதோ ஒரு திருமணத்தினுடைய பந்தம் வருகிறது. அந்த சமயத்தில் ஒரு பெண் தாமரையை கனவில் கண்டால் அந்த இடத்திற்கு அவர் ஆம் என்று சொல்லிவிடக்கூடாது, அந்த இடத்தை புறக்கணித்து விட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த தனிமையான வாழ்க்கை வாழ்வதற்குடைய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டுவிடும். எனவே கல்யாணமாகாத பெண், திருமணமாகாத பெண் தாமரையை கனவில் கண்டால் அவருக்கு ஒரு வரன் வருகிறது என்றால், வரன் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், அந்த இடத்தை விட்டும் அவர் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அதுவே ஒரு திருமணமான பெண் தாமரையை கனவில் காண்கிறார் என்றால் அவருடைய பெயரை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் கனவு காண்கிறார், இதோ ஒரு தடவை ரெண்டு தடவை கனவு காண்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, மீண்டும் மீண்டும் தாமரையை ஒரு திருமணமான பெண் காண்கிறார் என்றால் அவருடைய பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள். ஒரு ஆண், திருமணமாகாத ஒரு ஆண் தாமரையை கனவில் காண்கிறார் என்றால் இதே விஷயந்தான் அவங்களுக்கும். எந்த ஒரு இடத்துல திருமணத்தினுடைய பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதோ அந்த இடத்திலிருந்து அவர்கள் விலகி கொள்ள வேண்டும். காரணம், அந்த இடத்துல முடிச்சா அவர்களுக்கு தனிமைப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். தனது தாயை விட்டு, தந்தையை விட்டு, சகோதர சகோதரிகளை விட்டு, ஊரை விட்டு தனிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம் அமைந்துவிடும். எனவே அந்த இடத்தை விட்டும் அவர்கள் தூரமாகிக் கொள்ள வேண்டும். ஒரு திருமணமான ஆண் கனவு காண்கிறார், தாமரையை கனவில் காண்கிறார் என்றால் அந்த சமயத்தில் அவர் ஏதோ ஒரு முடிவை எடுப்பதற்காக இருந்தார் என்றார். ஏதோ ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க, எடுக்கிற மாதிரி இருக்கிறாங்க, அந்த முடிவு செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த முடிவை உடனே கைவிட வேண்டும். அந்த ஏதாவது ஒரு ஊருக்கு போகிற மாதிரி இருக்கிறாங்க, இந்த ஊரை விட்டு வேறு ஒரு ஊருக்கு செல்வதாக இருக்கிறார் என்றால், அந்த அல்லது ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் என்றால் அந்த முடிவை உடனே அவர் கைவிட வேண்டும். காரணம், அவங்க போகக்கூடிய ஊரு அல்லது அவங்க போகக்கூடிய நாட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான நிலை இருக்காது, மாறாக தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலை, சிரமத்திற்குள்ளான ஒரு நிலை அவர்கள் அடைவார்கள் என்பதாக எழுதுகிறார்கள். மேலும், ஒரு திருமணம் ஆகாத ஒரு ஆண் தாமரை பூவை மீண்டும் மீண்டும் கனவில் காண்கிறார் என்றார். ஒரு தடவை பார்த்தா அந்த வரன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை தவிர்த்து கொள்ளணும். மீண்டும் மீண்டும் கனவு காண்கிறார் திருமணமாகாத ஒரு ஆண் என்றால், அவருடைய மனதில் ஏதாவது ஒரு பெண் மீது ஆசை இருந்தாலோ அல்லது அவர்கள் ஏதாவது ஒரு அன்பில் வசப்பட்டிருந்தாலோ இப்படி மீண்டும் மீண்டும் கனவு வரும். அந்த சமயத்தில் அவர்கள் எந்த ஒரு முடிவை மனதில் வைத்திருக்கிறார்களோ அது எக்காரணத்தை முன்னிட்டும் செய்யக்கூடாத ஒரு முடிவு, எடுக்கப்படக்கூடாத ஒரு முடிவு, அந்த இடத்திலிருந்து அவர் தூரமாக வேண்டும், அந்த பெண்ணிடமிருந்து அவர் தூரமாக வேண்டும் என்பது அடையாளமாகும். மேலும், திருமணமான ஒரு ஆண் கனவு காண்கிறார் தாமரை பூவை கனவு காண்கிறார் என்றால் அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளிப்பட இருக்கிறது. அந்த வார்த்தையின் மூலமாக அவருடைய உற்றார் உறவிடமிருந்தோ நண்பர்களிடமிருந்தோ அவர் தூரமாகுவார், அந்த வார்த்தையின் காரணத்தினால் அவர் தனிமைப்படுவார் என்பது அடையாளமாகும். இதுபோன்று பல்வேறு தலைப்புகள் நமது சாதியா மீடியா பயணித்து வருகிறது. கனவுடைய விளக்கங்கள் சம்பந்தமாகவும் பார்த்து வருகிறோம். தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனளித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோ யாருக்கு, எந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் சரியான முடிவு எடுப்பதற்கு இந்த வீடியோ ஒரு காரணமாக அமையும் என்பது நமக்கு தெரியாது. இதை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நல்ல தலைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.